அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் இப்போ சொல்ல போகிறது இன்னைக்கு ஏகாதசி, அதாவது சபாலா ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு செய்த பாவங்கள், நாம் செய்த முன்வினை செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த ஏகாதசியானது நாம் ஒரு தண்ணி, பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்க முடியாது. இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா ஒரு பால், பழம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. ஃபுல் மீல்ஸு அடிச்சுட்டு நம்ம விரதம் இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அதனால் வந்து நாம் வந்து இதாவது ரொம்ப முடியாதவங்க விரதம் இருக்கணுங்க தேவையில்லை. உடம்பு முடியாதவங்களாம் விரதம் இருக்க வேண்டாம். அப்படி விரதம் இருக்கணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் பாலும் பழம் மட்டும் சாப்பிடுங்க. அதுவே வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க, வெறுமையே துளசி தண்ணியை குடிச்சிட்டு தான் இருப்பாங்க விரதம். அந்த மாதிரி இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்தாலும் நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏகாதசி விரதத்தை தவிர வேறு எதுவுமே மிஞ்சினது கிடையாது. எந்த விரதமும் இருக்க தேவையில்லைங்க, ஏகாதசி விரதம் மட்டும் இருந்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்குரிய பலன் கண்டிப்பாக, எல்லா விரதத்துக்குரிய பலனும் கிடைக்கும் கண்டிப்பாக. நான் வந்து இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கேன். இருந்துட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கணும்ல, அதனால் நான் என்னென்ன சிம்பிளாக தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அது என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஒரு சமையல்னால், குடமிளகாய், புடலங்காய் போட்டு, பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு கூட்டுங்க. எப்படின்னா, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நாம் வேக வச்சு இந்த காய்கறியை போட்டு அதோட கொஞ்சம் சாம்பார் பொடி, அதாவது இது வந்து அரைச்சி விட்ட கூட்டு கிடையாது, சாம்பார் பொடி போட்டு உடனடியான ரெடிமேட் கூட்டு, உடனே சட்டுன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஈஸியாக ஒரு சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு கூட்டு தான். தக்காளி பழம், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு. இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு, கூட்டானது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு தான் தாளித்து கொட்டணும். இங்கே வந்து ஒரு ஜீரக ரசம், ஜீரக ரசத்துக்கு தக்காளி பழம், புளி, உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஜீரகம், மிளகு, துவரம் பருப்பு, கருகப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ரசத்தில் போட்டு ஆட் பண்ணி பெருக்கணும். இங்கே வந்து ஒரு அவல் பாயசம், இன்றைக்கி ஏகாதசியாக இருக்கேன்ட்டு ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பாயசத்துக்கு நான் இப்போ கொஞ்சம் அவளை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். சேமியாவானது நல்லா வந்து, சாரி, சேமியாங்கிற அவளானது நல்லா வந்து வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த அவளானது வேகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை, ஏலக்காய் பொடி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா வந்து அவளை வந்து இப்போ இதை அந்த அவளை வறுத்துட்டு நம்ம பாலில் கூட வேக விடலாங்க, சூப்பராக தான் இருக்கும். அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். நல்லா அவளை வறுத்துட்டு நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு நாம் வந்து பாலில் ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அந்த ஒரு பாயசம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்கும். உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு பாயசம்னா அந்த அவல் பாயசம் தாங்க. இப்போ சட்டுன்னு ஆயிடும், நல்லா கொதி வந்து வெந்தாச்சு. இப்போ ஏலக்காயும் போட்டுடலாம். ஏலக்காய் விதை மாதிரி வச்சுருக்கேன், ஏலக்காய் தூளாக இல்லை. பாருங்கள், நல்லா வந்து சேமியானது வெந்திருக்கு. இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு பாலையே ஆட் பண்ணிவிடுவோம். சர்க்கரை போட்டாச்சு, சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சாச்சு, இப்போ பால் ஊற்றலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு பாயசம் ரெடி. முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாம், அவ்வளோதான். நாராயண 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 கோவிந்த ஹரி ஜெய் ஜெய் கோபால ஹரி. நாராயண 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 நாராயண. பாருங்க, ரசத்தை வந்து அதை பொடியெல்லாம் போட்டு சரி பண்ணி இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்புலாம் கடுகு ஜீரகம் நெய்யில் வந்து தாளித்து கொட்டியாச்சு. இந்த கூட்டுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் தாளித்து கொட்டியிருக்கேன். அது ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா, ஒரு கூட்டு, அப்புறம் வந்து தேங்காய் துவையல். இங்கே ரெண்டு வச்சுருக்கேன். எப்படின்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் பிபி இருக்கிறதுனால அவங்களுக்கு உப்பு இல்லாமல் அவங்களுக்கு அரைச்சி தனியாக வச்சுட்டு
இது வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் துவையல். இங்கே வந்து ஒரு ஜீரக ரசம். இங்கே பாயசம், அவ்வளோதாங்க. என்ன ரசம் மட்டும், சாரி சாதம் மட்டும் வைக்கணும். அது வச்சுட்டா மெனுவானது ரெடி ஆகிடும். சாதம் வச்சுட்டு பார்க்கலாம். ஒரு இன்னைக்கு ஏகாதசி, ஒரு சிம்பிளான எளிமையான ஒரு சமையல் தான். ரைஸு, கூட்டு புடலங்காய், குடமிளகாய் போட்ட ஒரு கூட்டு, தேங்காய் துவையல், பாயசம், அவள் ஜீரக ரசம், இது தாங்க இன்றைய மெனு. நாளைக்கு துவாதசி விரதத்தை விட்டுட்டு தான் வந்து ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன். அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாகோட. நம்ம சேனல் பிடிச்சிருந்த பாரம்பரிய பரம்பரை உணவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டை தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்குறோம். உங்களை மக்களோட சப்போர்ட் தான் முக்கியம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் வந்து எதுவுமே ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல துவாதசி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.